இன்னைக்கு என்னெல்லாம் கறியின் பாருங்க ரைஸ் என்ன இருக்கு அப்புறம் பால் பாயசம் அப்புறம் இது நெல்லிக்காயில் ஒரு பச்சடி கணக்கு மோர் குழம்பு வெள்ளரிக்காய் கிச்சடி கீரை கூட்டு வச்சுருக்கோம் அதுக்கப்புறம் மோர் இது ஒரு கோதுமை ரவையில் ஒரு பாயசம் நான் பண்ணினது இது பருப்பு அவியல் வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் ரசம் வச்சுருக்கு சேமியா பாயசம் பப்படம் வாழைக்காய் தோட்டு बर्थडे बेबी आज हैप्पी बर्थडे हैप्पी बर्थडे எங்க அம்மாக்கு இன்னைக்கு 90 வயசு பிறந்தநாள் நாங்க எல்லாரும் அப்பா தலவாளி இல போட்டு எல்லாரும் பாயசத்தோட சாப்பாடு எங்க அம்மாவோட ஆசீர்வாதம் எங்களுக்கு எல்லாம் கிடைச்சு எங்க அம்மா எல்லாருக்கும் ரூபாயலாம் தந்தாங்க சாப்பிட்டு சந்தோஷிச்சி இன்னைக்கு என்ன கறி எல்லாம் பண்ணல நெல்லிக்காய் இது வெள்ளரிக்காய் அப்புறம் வாழைக்காயில் ஒரு தோட்டல் அவியல் கூட்டவியல் கீரை கூட்டு பப்படம் அப்புறம் பருப்பு ரசம் சாம்பார் இவ்வளோ வச்சுருக்கு ரெண்டு பாயசம் இன்றைக்கி அப்படி வச்சு தான் நாங்கள்லாம் செலிப்ரேட் பண்ணுறோம் எங்கள் அம்மாவுக்கு பர்த்டேயே பண்ணிட்டுருக்கோம் சரி மீதி உள்ளது ஈவினிங் பார்த்தோம் இது வந்து எங்கள் மூத்த அண்ணனுக்கு ஒய்ஃபு எங்கள் மைனி இவங்க தான் எங்கள் குடும்பத்திலே மூத்தவங்க நீங்கள் இதென்ன வந்திருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி அவங்க வந்திருக்காங்க பாருங்க அவளை தெரியும் இது ரெண்டாவதா இவன் மூத்த நாஞ்சில் பிரேமா நாஞ்சில் பிரேமா சொல்லுவாங்க நாலு பேரும் சேர்ந்து தான் சாப்பிடுவாங்களாம் அப்போ தான் ஃப்ரீயாக ரெண்டு இலை கிடந்து சாப்பிட மாட்டாங்களாம் ஆஸ்திரேலியால இருக்காங்க வந்து ஈவினிங் ஆயாச்சு நாங்கள் மத்தியானம் வந்து லஞ்சு முடிச்சாச்சு இப்போ வந்து டின்னருக்கு கடையில் ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து பருப்பு வடை சம்சா அதுக்கப்புறம் ஏத்தங்க டீ போட்டு போட்டுருவோம் ஏத்தம்பழப்பம் இந்த பருக ஏத்தம்பழப்பம் ஏத்தம்பழப்பம் இவ்வளோதான் லஞ்சு சாரி ஸ்நாக்ஸு நான் வந்து டீ மட்டும்தான் போனேன் மீதியெல்லாம் கடையில் வாங்கினது ஏத்தம்பழப்பம் வந்து எங்கள் மைங்கி செஞ்சு கொண்டு வந்தாங்க அம்மாவுக்கு எங்கள் அம்மாவுக்கு வயசு வந்து 89 நான் 85 சொல்லிட்டேன் 89 வயசு கட்டு கட்ட பணம் கிடைச்சு போல ஆமா ஆச்சிக்கு வந்து இன்னைக்கு பிறந்த நாள் இன்னைக்கு லாச்சிக்கு எப்போ பிறந்த நாள் முடிஞ்சு லாஸ்ட் வீக்ல ஒரு நாள் ஸோ என்னால் வர முடியல அதனால ஆச்சி எல்லாருக்கும் வந்து திருநார் பூசி எவ்வளோ 69 வயசா உனக்கு 89 வயசு 89 90 அப்போ அடிச்சலா 90 ஸ்டார்ட் ஆகுது ஆச்சிக்கு 90 வயசு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இன்னைக்கு வந்து அம்மா வீட்டு விலாக் தான் பார்க்க போகிறீங்க நான் ஸ்டார்டிங்கே வந்து ஆச்சி வந்து குங்குமம் பூசை வந்துட்டாலும் அதனால அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஸோ அம்மா வீட்டுக்கு வந்திருக்கேன் இன்றைக்கி சண்டே ஸோ லாஸ்ட் வீக்கில் வந்து இடையில ஒரு நாள் வந்து ஆச்சிக்கு பர்த்டே இருந்துச்சு 89 வயசு ஆச்சிக்கு 90 ஸ்டார்ட் ஆகுது ஸோ அதுக்கப்புறம் நான் என்னால் அன்னைக்கு வர முடியலையே அதனால தான் ஆச்சி எல்லா பேரன் பேத்தி மகள் எல்லாருக்கும் வந்து திருநார் பூசி ரூபா தந்தான் 100 ஸோ இன்றைக்கி வந்து நான் ஆச்சிக்கு வந்து கேக் ஏதாவது வாங்கி நாங்கள் வந்து இன்றைக்கி கட் பண்ணி செலிப்ரேட் பண்ணுவோம் சாயங்காலம் ஸோ அதனால் இன்றைக்கி வந்து ஒரு கேஷுவல் அம்மா வீட்டு விலாக் தான் பார்க்க போகிறீங்க அனுசா காலையில மீஷோ ஷாப்பிங் ஹால் எடுத்துட்டு இருந்தேன் அதனால அப்படியே வந்துட்டேன் அது வந்து இங்க லெமோரியல் காணி அந்த கமலம் சுத்திட்டு வரணுமா அம்மா இன்னைக்கு பங்குனி ஊத்துறோம் அதனால சாஸ்தா கோயில போய் சாப்பாடு சாமி பிரசாதம் சாப்பிட்டு அங்க பஞ்சாமிரதம் தந்தாங்க அதையும் வாங்கிட்டு அந்த வரேன்
சக்கை பழம் மட்டும்தான். என்ன மிளகா பச்சடி, முட்டைகோஸ் தோரை, பீட்ரூட் போட்டு பொரியல், ரசம், பருப்பு, மாங்காய் கோஸ். எம்மா கீக் ரோபோ குக்ல இருந்து கான்டாக்ட் பண்ணாங்க. நீ இதுல இன்னும் ரெண்டு வீடியோ பண்ணணும், பண்ணி அனுப்பினா. நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அஞ்சு மாரனுக்கு சாப்பாடு, மாரனுக்கு ஃபுட்டு ரெடி பண்ணிட்டு போட்டு அது நல்ல இதான பிறகு இந்த புட்டு நம்ம மாவு அதை உதுத்துட்டு அதையும் போட்டு ஒரு அரை கப்பு தண்ணி, எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோத்தையும் போட்டு கொஞ்சம் நல்லா தொடிச்சு, உப்பு வேணும்னா உப்பு போட்டுக்கோங்க, இல்லாட்டா வேண்டாம், நல்லா நீட்டாக போட்டு நல்லா இது பண்ணி கொத்தி அப்படியே அவிச்சு வச்சுட்டீங்கன்னு பண்ணீங்களா, சூப்பராக இருக்கும் உப்புமா. இந்த ஆத்திட்ட கேளுங்க எப்படி இருக்குது, அதில் வேணுன்னா உங்களுக்கு தேங்காய் திரும்பி போட்டுக்கலாம், ஏன்னா நம்ம ஏற்கனவே புட்டில் போட்டிருக்கோம், ஆனால் கொஞ்சம் தேங்காயும் நீங்கள் திரும்பி சாப்பிட்டுக்கலாம், போட்டுக்கலாம், சூப்பராக இருந்துச்சுன்னு சொல்லுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் சைலண்ட், வீட்டில் யாருமே இல்லை, நானும் அச்சியும் மட்டும்தான் இருக்கோம். எல்லோரும் எங்கே போனாங்கன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மாவோட குடும்ப கோயிலுக்கு போயிருக்காங்க. ஸோ இன்றைக்கி வந்து அம்மா வந்து ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் இருக்குதுன்னு சொன்னாங்கல்ல, ஏதோ ஒரு விசேஷம், அதனால் மகா மகி அஞ்சனா மாறன் சுதன் வந்து சுதனோட காரில் வந்து போயிருக்காங்க, அனுஷா எல்லாருமே. ஸோ எனக்கு வந்து சில பர்சனல் ரீசன்ஸ்னால போக முடியல, ஸோ நான் வந்து தனியாக இருக்கேன். நான் அனுஷா கிட்டே வந்து அந்த கோயிலை வந்து எனக்கு வீடியோ எடுத்து கொண்டு வா அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ நான் இங்கேருந்து என்ன பண்ணிகிட்டு இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ரிலாக்ஸ் ஆகிட்டு, அம்மா சொல்லியிருக்கா நீ வந்து, நான் வீட்டுக்கு போயிடலான்னு நினச்சேன், அம்மா வந்து இல்லை போகாத நாங்கள் 2-3 ஹவர்ஸில் வந்துடுவோம் அப்படின்னு. அதான் அஞ்சனா சொல்லிட்டு போனான், உனக்கு வந்து தனியாக தூங்க பிடிக்கும்லாம், நல்ல கும்பகர்ணி மாதிரி தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு போனான். தூங்கி எழிக்க எந்திக்கிற முன்னாடி நாங்கள் வந்துடுவோம் அப்படின்னு. அதனால இப்போ வாட்டர் மெலன் சாப்பிட்டுட்ருக்கேன், அங்கே போய் ரீச் ஆயாச்சு அவங்க, இப்போ தான் ஃபோன் பண்ணி கேட்டேன். இனி வந்து சாமி கும்பிட்டுட்டு உடனே கிளம்பிடுவாங்க. ஸோ அங்கேருந்து அங்கே போகிறதுக்கு ஒரு 1 ஹவர் ஆகும், அதனால ஒரு 3 ஹவர்ஸ், 6:30 வந்துடுவாங்கன்னு நினைக்கிறேன். வந்ததுக்கப்புறம் நான் வீடியோ எடுக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து சம்மர் ஸ்டார்ட் ஆயாச்சு. ஸோ இப்போ வந்து வாட்டர் மெலன் தான் எனக்கு வந்து அப்படியே ஒரு கம்ப்ளீட் இது மாதிரி, எப்போவுமே வீட்டில் வந்து வாட்டர் மெலன் வச்சுருப்பேன். ஸோ மத்தியானம்லாம் வந்து எனக்கான்னு தெரியல, உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள், அவ்வளோவாட்டு ஃபுட்டு வந்து இறங்க மாட்டேங்குது, தண்ணி, ஜூஸு, ஃப்ரூட்ஸு அதுதான் சாப்பிட தோணுது. ஸோ அதில் வந்து என்னோடய ஃபேவரட் வந்து வாட்டர் மெலன், ரொம்ப பிடிக்கும், எவ்வளோ வேணாலும் சாப்பிடுவேன். ஸோ அதுவும் ஃப்ரிட்ஜில் வைக்கணும், எனக்கு வந்து வாட்டர் மெலன் ரூம் டெம்பரேச்சரில் பிடிக்காது, வாட்டர் மெலனை கட் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன், அது நல்ல சில்லுன்னு இருக்குமா, அதுக்கப்புறம் எடுத்து சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும், சூப்பர். ஸோ உங்களோட சம்ம ஃபேவரட் என்னதுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா லைட்டிங் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, எப்போவுமே அம்மா வீட்டில் நான் எடுக்கக்கூடிய வீடியோவில் வந்து லைட்டிங் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக வரும், அது ஏன்னே தெரியல.
எங்க அம்மா வந்து மகாக்கு ஹேர் கட் சம்மர் கட் சம்மர் கட் ஃபுல்லா பண்ணல ஏன்னா என்னடா எல்சா மாதிரி வெட்டியிருக்காளா சம்மர் சம்மர்னால எப்படியும் ஸ்கூல் திறக்க இன்னும் கொஞ்ச நாள் ஆகும் அதனால அதுக்கடையில வளர்ந்துரும் சொல்லிட்டு சிக்க ஆயிட்டே இருக்கு முடி ஃபுல்லா அப்படி பிரிக்காத மகா அப்படியே இருக்கட்டும் போனிடெயில் போடுறது மாதிரி கரெக்டாட்டு நல்லா அழகா வெட்டிட்டியம்மா ஸ்ட்ரெயிட்டா அனுசாச்சித்தி எல்லாம் என்னமோ தெரிஞ்ச மாதிரி எனக்கு நீ வெட்ட மாட்டேன் செல்லம் வெட்டுவாங்க என்னை வத்தார வச்சு ஒட்ட வெட்டி விட்டுருவாரு அதான் சம்மர் கட்டு சோ ரெண்டு வாரம் மட்டும் மகாக்கு முடிய வச்சுதான் எக்ஸ்பெரிமெண்ட் பட் இப்ப நல்லா இருக்கு திரும்ப தள்ளி நெல்லு என்ன பாரு உனக்கு ரசம் இருக்காது எப்போ சும்மா இருக்குமே டக்குன்னு இன்னும் ரெண்டு மாசத்துல வளர்ந்துடும் ஓகே இப்ப இந்த மாதிரி ஷார்ட் ஹேர் இருந்தா பேன் எடுக்கிறதுக்கும் ஈஸி எவ்வளவு முடி எப்போ திருப்ப வச்சிருவோமா இந்த முடிய வச்சு சேர்த்து வச்சு திருப்ப பிஞ்சி பின்னுவாங்க சேர்த்து வச்சு முடிய கொடுத்து அவங்க வீட்டுல வந்து அழகா பின்னிடுவான் கூற போட்டுரு மகாகாணி இப்படி ஆட்டு மகா ஓகே நல்லா இருக்கு சிக்கன் பிரியாணி பண்ண போறா சிக்கன் தம் பிரியாணி சரி ஓகேமா ஓகே அதுக்கு வந்து ஆயில் வந்து ஒரு கப் கிட்ட ஒரு கப் ஆயில் ஆண்டி அனுஷா வந்து சிக்கன் பிரியாணி பண்ண போறா பண்ணிட்டு இருக்கா இங்க வந்து அரிசிக்கு தண்ணி இது நல்ல தளதளன்னு கொதிச்சு அது கூட இதெல்லாம் போட்டிருக்கேன் மசாலா அதெல்லாம் ஸ்பைசஸ் உண்டுலாம் ஹோல் மசாலா எல்லாம் இதுல போட்டிருக்கா அதுக்கப்புறம் இதுல வந்து ஆயில் போட்டு இதுலயும் மசாலா போட்டியா இதுல மசாலே போடலாம் ஆயில் மட்டும் போட்டு வெங்காயத்தை வந்து நல்லா வசக்கலாம் நல்ல கேரமலைஸ் ஆகும் அதுக்கு வந்து நம்ம இதை வந்து மூடி வச்சிடும் மூடி வச்சிடும் போத்துறாங்கல அவ போட்ட எல்லா இன்கிரீடியன்ட் நான் போடுவேன்னு எனக்கு ஆமா எங்ககிட்ட எல்லா ஐட்டமும் இருக்காது இருக்கத வச்சு சும்மா பண்ண போறோம் இப்ப வந்து இந்த தண்ணி கொதிச்சுட்டு நான் அரிசிய வந்து ஒரு அரை மணிக்கு ஊற வச்சிருக்கேன் பாஸ்மதி அரிசி அதை வந்து போட்டுருவோம் இன்னைக்கு வந்து ரெண்டு கப் அரிசி போட்டியா அதோட ஜாஸ்தி போட்டியா ரெண்டரை கப் போட்டியா ரெண்டரை கப் அரிசி அரிசியும் பெரிய குக் ஆயிரும் இதுலயும் அந்த ஃபர்ஸ்ட் அதில் அரிசி வந்து ஃபுல்லா வேகணுமா 3/4 வந்தா போதுமா சொல்லு 3/4 சரி அரிசி வந்து ஒரே சிரிப்பா வரு எங்களுக்கு பண்றதுக்கு இன்ஸ்டாகிராம் இப்படி எடுக்க வேண்டியதானே சரி போ